நான் உங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கே. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு ஈஸ்வரா. தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான வேலைவாய்ப்பு. 108 ஆம்புலன்ஸ் துறையிலிருந்து 38 மாவட்ட வாரியாக தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நேரடி நேர்காணல் மூலமாக ஆண் மற்றும் பெண் இருப்பாளரையும் எடுக்க போகிறாங்க. என்ன தகுதி, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்போ அப்ளை பண்ணணும், எங்கே இந்த இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலான ஜாப்ஸ் கைட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். 108 ஆம்புலன்ஸ் பணிக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்கான முகாம் வந்து ஈரோட்டில் 9 February நடக்குது. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் காலை 10 PM இந்த இன்டர்வியூ வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22-35 வயதுக்குள்ளே இருக்க அனைத்து பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். குறைஞ்சது 162 cm இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செவிலியர் பணிக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங்கு, டிஜிஎம்மு, பிஎஸ்சி விலங்கியல், தாவரவியல், உயிரி வேதியியல், நுண் உயிரியல், உயிரி தொழில்நுட்பம், வேதியியல், இதில் ஏதோ ஒன்றில் பட்டம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அது தவிர +2 முடிச்சுட்டு ஏஎன்எம், டிஎஃப்டிஎன்னு, டிஎன்ஏ இல்லை டிஎம்எல்டி இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். டிஃபார்ம் முடித்தவங்க கூட இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட ஒரு செவிலியர் இருப்பாங்க இல்லையா அந்த 108 ஆம்புலன்ஸில், அவங்களுக்கு. இதை தவிர நீங்கள் வந்து வாகன ஓட்டுநர், அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 8 வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும், இலகு ரக ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும், அதாவது லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் 4-wheeler. அந்த லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸை வந்து 2019 முன்னாடி நீங்கள் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேட்ச் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 2021 முன்னாடியோ இல்லை 2021 எடுத்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து பேட்ச் போட்டு உங்களுக்கு 1 year கம்ப்ளீட் ஆகியிருந்தால் அப்ளை பண்ணலாம். முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, 2 license, அதாவது ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமையும் தராங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு மந்த்லி வந்து 14,991 வந்து உங்களுக்கு சம்பளமாக வந்து மாதம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்கள்லையும் உங்களை நியமிக்கிறாங்க, அதாவது உங்கள் உள்ளூர்லேயே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. 12-hour ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. மார்னிங் ஷிஃப்ட்டும் இருக்கும், நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ, நான் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணவா அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் வந்து டெம்ப்ரவரி எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அதனால எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் இந்த போஸ்டிங்ஸ் பற்றி சந்தேகங்கள் இருந்தால் அவங்க கொடுத்துருக்காங்க 2 mobile numbers, உங்களுடைய குவெரிஸை வந்து கேட்டுக்கலாம் இந்த மொபைல் நம்பருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.